ஸோ டார்க் வெப் அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு டார்க் வெப்புங்கிறது என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அது நல்லதாக கெட்டதான்னு எதுவுமே தெரியல. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் தான் தெளிவாக கொடுக்க போகிறேன். இந்த டூலோட நேம் காலி டாரிஃபை. இந்த டூல் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லினக்ஸில் வந்து டார் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணாமல் டாரோட ப்ராக்ஸியை க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி காலி அனான்சர்ஃப்னு சொல்லி ஒரு டூல் இருந்துச்சு, அந்த டூலுக்கு வந்து இது பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஆப்வியஸாக காலி டாரிஃபை வந்து ஷெல் ஸ்கிரிப்டில் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அண்ட் டார் நெட்ஒர்க்கோட ஐபி டேபிள்ஸே இதுக்கு யூஸ் பண்ணி உங்களோட ஐபி வந்து ஹைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஐபி லொக்கேஷன் செக் பண்ணுற வெப்சைட்டில் போய் உங்களோட ஐபியை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து வேறு ஐபி காமிக்கும், அண்ட் சேம் அதே ப்ரௌசரில் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி வேறு இன்னொரு ஐபி லொக்கேஷன் வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா வேறு ஒரு ஐபி காமிக்கும். ஸோ உங்களுடைய ஐபியை வந்து அது பர்மனண்ட்டாக ஹைட் பண்ணி அது மேலே ஒரு மாஸ்கிங் கொடுத்துடும். ஸோ இப்படி தான் வந்து அந்த ட்ரான்ஸ்பரண்ட் ப்ராக்ஸி ஒர்க் ஆகும். உங்கள் சிஸ்டம்லேருந்து டார் ப்ராக்ஸி கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வெப் சர்வருக்கு போகும். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி இன்டர்நெட்டில் அனானிமஸாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்காக இந்த டூல் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த டூல் மற்ற டூலோட யூஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாகவும் நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸும் இருந்துச்சு, அதனால தான் நான் இந்த டூல் சூஸ் பண்ணேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு புதுசாக, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரான்ஸ்பரண்ட் ப்ராக்ஸி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் கிளியராக சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சிஸ்டமில் டார் ப்ரௌசர் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஐபி உங்கள் சிஸ்டம்லேருந்து உங்களுடைய வெப் சர்வருக்கும் உங்கள் ஐஎஸ்பிக்கோ கனெக்ட் ஆகாமல் டாரோட சர்க்கியூட் ரிலேக்குள்ளே போயிடும். அந்த ரிலே மூலமாக உங்களுக்கு ஒரு ஐபி அசைன் பண்ணுவாங்க, அந்த ஐபி தான் உங்களுடைய எக்ஸிட் நோட் வழியாக வெளியே வரும். அண்ட் நீங்கள் வெளியே செக் பண்ணும்போதும் உங்களை யார் ட்ராக் பண்ண நினச்சாலும் அவ்வளோ ஈஸியாக ட்ராக் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் அனானிமஸாக சேஃபாக இருப்பீங்க. அதுக்காக தான் அந்த ட்ரான்ஸ்பரண்ட் ப்ராக்ஸி க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த டூல் வந்து எதுக்காக நாம் செலக்ட் பண்ணோம்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். நீங்கள் இந்த டூல் வச்சுருந்தீங்கன்னா லினக்ஸில் வந்து நீங்கள் டார் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, அதுக்கு பதிலாக ஒரு டார் ப்ராக்ஸி க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சாதாரணமாக ஃபயர்ஃபாக்ஸ்லேயே ப்ரௌஸ் பண்ணிடலாம். அண்ட் இந்த டூல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி சில கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இதில் ஒரு சின்ன கிளிட்ஸ் கூட இருக்குது, வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த டூல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட இன்ஸ்டால் டிபெண்டன்சிஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டமை அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் இப்போ வாங்க இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ உங்களுடைய லிங்க்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அண்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் கிட்ஹப் காலி டாரிஃபைனு சர்ச் பண்ணுங்க. ஓகே, உங்களோட ப்ரௌசரில் காலி டாரிஃபைனு சர்ச் பண்ணாலே உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரிசல்ட் கிட்ஹப்லேருந்து ஒரு லிங்க்காக தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை க்ளோன் பண்ணி சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி வந்து இந்த இன்ஸ்டலேஷன் வந்து நான் நிறைய தடவை செஞ்சுருக்கிறேன், அதனால் இப்போது நான் இந்த இன்ஸ்டலேஷன் வந்து க்ளோன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. பட் அது அப்படியே உங்களுக்கு வீடியோவாக ரன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய இந்த கோட் வந்து கிளிக் பண்ணி அந்த லிங்க்கை க்ளோன் பண்ணி அதை காப்பி பண்ணிவிட்டு ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை ஜிப் ஃபைலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கு ரெண்டுக்கும் இருக்க ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த லிங்க்கை நீங்கள் க்ளோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் ஜிப்பாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பெர்மிஷன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கெட் க்ளோன், அப்புறம் நீங்கள் காப்பி பண்ண லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்க.
இது உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷனை பொறுத்து டவுன்லோட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆப்வியஸாக எனக்கு சீக்கிரமாகவே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே, டவுன்லோட் உடனே அந்த காலி டாரிஃபை ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை ஓப்பன் பண்ணதும் அதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு நம்ம வந்து மேக் இன்ஸ்டால் கமாண்ட் கொடுக்கணும். அண்ட் இது வந்து பேஷ் ஸ்கிரிப்ட் தான். ஸோ நம்ம .sh கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். ஓகே, எதுக்கும் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அடிஷனல் டூல்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி ஓகே இதில் வந்து கேர்ல் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ல் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். கேர்ல் இஸ் ஆல்ரெடி தி நியூஸ்ட் வெர்ஷன். ஓகே, வேறு ஏதாவது தேவையான செக் பண்ணிக்கலாம். ஓகே, மற்ற எல்லாமே ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ மேக் இன்ஸ்டால் கொடுத்து டூல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஸ்பீடாகவே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம டூலை ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு டூல் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் அதில் ஹெல்ப் கமாண்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஹெல்ப் கமாண்ட் வந்து ஓகே கரெக்டாக வந்துருச்சுன்னா உங்களுடைய டூல் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஹெல்ப் காலி டாரிஃபை ஹெல்ப் கமாண்ட் ஓப்பன் பண்ணுறது டேஷ் ஹெச்னு கொடுத்தா போதும். காலி டாரிஃபை ஸ்பேஸ் டேஷ் ஹெச். ஓகே, ஹெல்ப் கமாண்ட் வந்துருச்சு. ஸோ டூல் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதில் இருக்கிற கமாண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டார், அதாவது நமக்கு டார் ப்ராக்ஸி க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஒவ்வொரு தரையும் நீங்கள் வெளியே வரும்போதும் டேஷ் சி கொடுத்து டார் ப்ராக்ஸியை கேன்சல் பண்ணிட்டு தான் வரணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய சிஸ்டம் வந்து டார் ப்ராக்ஸிக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் எக்ஸிட் அது கொடுக்குற வரைக்கும் அது வந்து வெளியே வராது. ஸோ இப்போ நான் டேஷ் டி கொடுத்து ஓபன் பண்ணிட்டேன். இது வந்து உங்களுடைய நெட்வொர்க் கனெக்ஷன் பொறுத்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ உங்களுடைய சிஸ்டம் வந்து டார் சர்வீஸ்க்குள்ளே வந்துடுச்சா இல்லையான்னு அதுவே காமிச்சிடும். யுவர் சிஸ்டம் இஸ் யூஸிங் டார் ஆ இல்லைனா உங்கள் சிஸ்டம் இஸ் நாட் யூஸிங் டார் அப்படின்னு சொல்லி வந்துடும். நாட் யூஸிங் டார்னு சொல்லியிருந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதை ரீஸ்டார்ட் பண்ணால் போதும், உங்களுடைய சிஸ்டம் வந்து டார் ப்ராக்ஸியோட கனெக்ட் ஆகிடும். ஓகே, நானும் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். டேஷ் டபுள் டேஷ். ஓகே, டபுள் டேஷ் ரீஸ்டார்ட். அண்ட் இது வந்து நமக்கு சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணிடும். சாரி, அந்த டூலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணும். இது மூலமாக வந்து அது வந்து நமக்கு டார் ப்ரௌசரோட டார் ப்ராக்ஸியோட கனெக்ட் ஆகிடும். அண்ட் இது வந்து கொஞ்சம் சின்ன கிளிட்ச் தான். ஸோ இப்படி வந்துருச்சு அப்படின்னா ஒருவேளை டூல் கிராஷ் ஆகிருச்சு அப்படின்னா எந்த அர்த்தமும் இல்லை. இப்படி வந்துருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் டேஷ் எஸ் கொடுத்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் டார் ப்ராக்ஸியோட கனெக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணி சொல்லிடும். ஆப்வியஸாக நான் ஆல்ரெடி கனெக்ட் ஆகிட்டேன். ஸோ உங்களுக்காக தான் இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறேன். ஓகே, செக் பை பப்ளிக் ஐபி அட்ரஸ். அண்ட் இப்போ வந்து அந்த உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து அதையும் காமிச்சு, நீங்கள் என்ன ஐபியில் கனெக்ட் ஆகிருக்கீங்க, எந்த கண்ட்ரி, அதோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் லொக்கேஷனில் இருந்து எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து இது காமிச்சிடும். அண்ட் அதெல்லாமே வந்து ஃபேக் தான். ஓகே, அது வந்து உங்களுடைய டார் ப்ராக்ஸி, அது உங்களுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் கிடையாது. ஸோ என்னுடைய ஐபி அட்ரஸ் பார்த்திங்கன்னா 213.164. இது என்ன ஐபி என்ன கண்ட்ரியில் வந்துன்னா யூரோப்பில் இருக்குது. எக்ஸாக்டாக என்ன பிளேஸ்னு செக் பண்ணிடலாம். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் என்னோடய ஐபி நான் செக் பண்ணிடுறேன். வாட்ஸ் மை ஐபின்னு சொல்லி வாட்ஸ் மை ஐபியில் வந்து உங்களுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ் காட்டும். ஸோ இது வந்து என்னுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ் கிடையாது. ஆனால் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து டூலில் காமிச்ச ஐபி அட்ரஸ் வேறு, என்னுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ்ன்னு காட்டுறது வேறு. ஐபி சேஞ்ச் ஆகிருக்கு, பட் இது ரெண்டும் சேமான ஐபி இல்லை. அடனோ என்ன சின்ன இதில் எதுவும் சின்ன ப்ராப்ளமும் பக்காக இருக்கான்னு தெரியல. ஸோ இந்த ஐபியோட லொக்கேஷனை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் எனக்கு ஷுவராக தெரியும் இது என்னோடய எக்ஸாக்ட் ஐபி அட்ரஸ் கிடையாது. ஓகே, இந்த ஐபி லொக்கேஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அந்த ஐபி அட்ரஸ் காட்டுது இல்லையா. இப்போ இந்த ஐபி அட்ரஸ் வந்து எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ஹேஸ்ஃபோர்ட் பேரன் டீன்னு சொல்லி ஏதோ ஒரு கண்ட்ரி, எனக்கு தெரில டீன் என்ன கண்ட்ரின்னு தெரில. டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். டீனா டென்மார்க் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் இப்போ டென்மார்க்கில் இல்லை. ஸோ டார்க் ப்ராக்ஸி வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, பட் அந்த ஐபி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியல. இப்போ இந்த லொக்கேஷன் வந்து எங்கன்னா ஸ்வீடன்னு சொல்லி காட்டுது. அண்ட் இது வந்து யூரோப்பில் இருக்குது. இப்போ அந்த ஐபியோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இது வந்து ஜெர்மனி.
ரெண்டுமே யூரோப்பில் தான் இருக்குது, ஆனால் அது ஸ்வீடன் ஜெர்மனி. ஓகே ஓகே, என்னோட டார் ப்ராக்ஸி வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, பட் இந்த சின்ன கிளிச் என்னன்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன், இதால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் இப்போ இந்த டார் ப்ராக்ஸி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து சேஃபாக இல்லையா, இது வந்து நம்மளுடைய ஒரிஜினல் ஐபியை வந்து வெளியே லீக் பண்ணுதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சிலவருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு டிஎன்எஸ் லீக் டெஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ் லீக் டெஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அது நம்முடைய ஒரிஜினல் ஐபியை வந்து லீக் பண்ணுதா இல்லையா, என்ன ஐஎஸ்பி நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையுமே வந்து அதுவே வந்து ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிடும். ஸோ அதுக்காக தான் டிஎன்எஸ் லீக் டெஸ்ட் பண்ணுவோம். இந்த டிஎன்எஸ் லீக் டெஸ்ட் இந்த வெப்சைட் வந்து வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த டாப்பிக்லாம் போக வேண்டாம், அது வந்து நான் தனியாக ஏதாச்சும் வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி டிஎன்எஸ் லீக் டெஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு வேறு ஒரு ஐபி அட்ரஸ் காமிக்குது. ஓகே, அது வந்து ஐபி மாஸ்க், ஐபி டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறதால ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அதுவே வந்து ஒரு ஐபியை சேஞ்ச் பண்ணிக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ரன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டோட ரிசல்ட் என்னென்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் டிஎன்எஸ் லீக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, எனக்கு ரிசல்ட் வந்துச்சு, பட் இந்த ஐஎஸ்பி என்னோடது இல்லை. ஆக்சுவலி இந்தியாவில் வந்து ஹேக்வே ஹேக்ஷேர் தான் இருக்கும், இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம டார் ப்ராக்ஸிக்குள்ளே தான் இருக்கும். அண்ட் இதை பெஸ்ட் வேயாக ப்ரூவ் பண்ணது என்னென்னா, இந்த டிஎன்எஸ் லீக் டெஸ்ட் தான். ஸோ டிஎன்எஸ் லீக் டெஸ்ட்டும் வந்து நம்மளுடைய ஐபியை வந்து வெளியே லீக் பண்ணல. ஸோ நம்ம வந்து ஆன்லைனில் கம்ப்ளீட்லி அனானிமஸாக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ ஐ வில் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா, பை பை.